ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. சம்பவத்தின் போது வெளிநாடு ஏன் ஜெயிலில் இருந்து முரட்டிய நாகேந்திரன், அஸ்வத்தாமன் வர்சஸ் ஆம்ஸ்ட்ராங், கைதான அருள் கொடுத்த துப்பு, புதுரூட்டை பிடித்த தனிப்படை போலீஸ், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே ரவுடி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜேஷ், சிவசக்தி, பாஜக பிரமுகர் அஞ்சலி உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான பிரபல ரவுடி திருவேங்கடம் என்பவர் ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து மீண்டும் பொன்னை பாலு, அருள், ராமு, ஹரிகரன் உள்ளிட்டோரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என செம்பியம் காவல் ஆய்வாளர் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையில் பொன்னை பாலு உள்ளிட்ட 5 பேரை 7 நாள் போலீஸ் காவல் விசாரிக்க அனுமதி அளித்தது. இதனை அடுத்து பொன்னை பாலு, அருள் உள்ளிட்டோரிடம் போலீசார் மீண்டும் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் வழக்கில் முக்கிய திருப்பமாக ஆம்ஸ்ட்ராங்கை சிறையில் இருந்தபடி போனில் தொடர்பு கொண்டு ரவுடி நாகேந்திரன் மிரட்டியது தனிப்படை போலீஸ் விசாரணையில் தெரியவந்ததாக ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லப்பட்டது. போலீஸ் நடத்திய விசாரணையில் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகனுடன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு முன்விரோதம் இருந்தது தெரிய வந்துள்ளது. ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர். 35 வயது மதிக்கத்தக்க இவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். இந்த நிலையில் அஸ்வத்தாமனின் கூட்டாளிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்ற தொழிலதிபரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் பணம் கொடுக்காததால் ஜெயபிரகாஷை கடத்திய அஸ்வத்தாமனின் கூட்டாளிகள் அவரிடம் இருந்த 10,000 ரூபாய் பணத்தையும் செல்போனையும் பறித்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஜெயபிரகாஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் அவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜெயபிரகாஷுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்ட நிலையில் இது அஸ்வத்தாமனுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. இந்த தகவல் சிறையில் இருக்கும் அஸ்வத்தாமனின் தந்தையான ரவுடி நாகேந்திரனுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்கை சிறையில் இருந்தபடி போனில் தொடர்பு கொண்டு நாகேந்திரன் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுபோல வரும் எந்த மிரட்டல்களையும் ஆம்ஸ்ட்ராங் பொருட்படுத்தவில்லை என அவரது ஆதரவாளர்களே கூறியுள்ளதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய நபராக பார்க்கக்கூடிய அருள் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது கைதியாக சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரன் என்பவரின் மகனும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமனிடம் செல்போனில் அடிக்கடி பேசி வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அஸ்வத்தாமனனை போலீசார் கைது செய்தனர். இருப்பினும் கொலை நடந்த சமயத்தில் அஸ்வத்தாமன் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அது எதேச்சியாக நடந்ததா அல்லது கொலை நடந்தபோது நான் ஊரிலேயே இல்லை என்பதை காட்டிக்கொள்ள அஸ்வத்தாமன் வெளிநாட்டிற்கு சென்றாரா என்கிற ரீதியிலும் விசாரணை போய்கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட 16ஆம் நாளில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து நினைவஞ்சலி செலுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் நினைவாக அஸ்வத்தாமன் நினைவஞ்சலி போஸ்டர் ஒட்டிய நிலையில் அவரது கொலை வழக்கில் கைதாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நாளுக்கு நாள் வெவ்வேறு பாதைகளில் சென்று முக்கிய நபர்களை முட்டி நிற்பது இந்த விவகாரத்தின் பரபரப்பை கூட்டிக்கொண்டே போகிறது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை, டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன், வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை, உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.